வணக்கம். நெருப்பு தமிழ். பொதுவாக எங்கள் ஊரில் அரசு வந்து மக்களுக்கு எதையுமே சரிவர செய்யறதில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைய ஆட்சியில் வந்து நம்ம வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி, அந்த ஹெச்எஸ்டி, இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒட்டு மொத்தமாக வாங்குகிறோம். ஆனால் அதை வாங்குகின்ற அரசாங்கம் இந்த மக்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறது இது வரைக்குமே வந்து ஒரு கேள்விக்குறி தான். இது உள்ளூர்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சியிலேருந்து பேரூராட்சியிலேருந்து இருக்கக்கூடிய மாநகராட்சி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. நான் வந்து தற்பொழுது வந்து இப்போ இங்கே கனடாவில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் கனடாவில் நீண்ட ஆண்டுகளாக 2 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இங்கே வந்து நான் வந்து என்னுடைய மாத ஆண்டு வருமானம் வந்து ஒரு 22,500 டாலர் கிட்ட நான் வாங்குறேன். இதில் வந்து 3,000 டாலர் கிட்ட நான் வந்து இதில் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். அந்த இன்கம் டேக்ஸ் வந்து எனக்கு திருப்பி கொடுத்துடுறாங்க. அதற்கப்புறம் நான் கட்டுற இந்த ஜிஎஸ்டி, ஹெச்எஸ்டி, இந்த குளூட்டன் சர்வீஸ் டேக்ஸ், இது எல்லாமே 3 மாதத்திற்கு 1 முறை திரும்பி கொடுத்துடுறாங்க. 3 மாதத்திற்கு 1 முறை திரும்பி கொடுத்துடுறாங்க. ஜிஎஸ்டி, ஹெச்எஸ்டி நான் கட்டுற எந்தெந்த கடையில் போய் நம்ம வரி கட்டி கட்டி வாங்குறோமோ அது எல்லாத்துக்கும் 3 மாதத்துக்கு 1 முறை வந்து 110 டாலர்லேருந்து 220 டாலர் வரைக்கும் 3 மாதத்துக்கு 1 முறை காசு திரும்பி கொடுத்துட்றாங்க. எனக்கும் அது பேங்க்ல வந்துடுது. நான் கட்டுற டாக்ஸு நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாகப்படாத பாடுன்னு வைங்களேன், பெருமைக்கு எருமை வைக்கிற கதை தான் வெளிநாடு கதை. இருப்பினும் நான் கனடாவில் இருக்கிறத வந்து உண்மையிலேயே நான் ரொம்ப நேசிக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு நாடு, மனித நேயம் மிக்க ஒரு நாடு, உலகத்திலேயே மனித நேயம் மிக்க ஒரு முதல்நிலை நாடுனா அது கனடா மட்டும்தான். கனடாவில் இருக்கக்கூடிய மக்கள் உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு மக்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. உலகத்திலேயே மிக மிகச்சிறந்த ஒருத்தருங்க. இன்னைக்கு இப்போ நம்ம குடும்பத்தில் 2 பேர் இருக்கோம், நானும் என்னுடைய மனைவி இருக்கிறோம். இப்போ இந்த வாங்குகின்ற இந்த சம்பளம் வந்து எங்களுக்கு வந்து சரிவர இல்லை, போதலை அப்படின்னு நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். அந்த விண்ணப்பம் வைக்கும்போது 211 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொல்கிறோம், ஐயா எங்களுக்கு வந்து வாங்குகிற சம்பளம் கரண்ட் பில்லு கட்ட முடியல, சாப்பாட்டுக்கு சரி வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரண்ட் பில்லு நீங்கள் கட்ட முடியலையா அப்படின்னா அதற்குண்டு வந்து ஒரு வாலண்டரி சர்வீஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மாதந்தோறும் வந்து நம்ம வந்து கரண்ட் பில்லு வந்து அதிகமாக கட்டுறோம், எனக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னா குட் லேபர் எனர்ஜி ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த வாலண்டியர் சர்வீஸ் வந்து நமக்கு தேவையான எல்லாமே, கரண்ட் பில் வந்து இப்போ 400 டாலர் வருதுன்னா 200 டாலர் அவங்க கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு 200 டாலர் கரண்ட் பில்லு கொடுக்கும். இது இப்போ நான் கட்டுற டேக்ஸ் திருப்பி வாங்கிடுறேன், அப்புறம் எனக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மனதை வந்து உருக்கிய ஒரு நிகழ்வு இதுதான் இன்றைய நிகழ்வு. நான் ஒரு ஃபுட் பேங்க் அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியல, நீ தான் போனேன். ஃபுட் பேங்க்னா ஏதோ ஒரு 2-3 பிஸ்கட் கொடுத்துருவாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் நான் போனேன். ஃபுட் பேங்க்னு போகும்போது என்னுடைய பேர் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு மளிகை கடையில் லிஸ்ட்டு போடுற மாதிரி, என்னென்ன வேணும் உங்களுக்கு, சீஸ் வேணுமா, எக் வேணுமா, மில்க் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. அந்த லிஸ்ட்டையெல்லாம் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டு சொல்லிட்டேன். திருப்பி தேவையானதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வர சொல்கிறாங்க. அப்படியே நான் மறந்துட்டேன், மிரண்டது மட்டுமல்ல உருகிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ அவங்க வந்து கொடுத்துருக்குற ஐட்டம்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிறது வந்து இப்போ பாலில் இருந்து, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாலில் இருந்து பருப்புல இருந்து சீஸ் வரைக்கும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து இது ஒரு பை இது வந்து 1 மாதத்துக்கு தேவையானதை இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாமே நாங்கள் வந்து கடையில் தான் வாங்குவோம். இந்த ஷோபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட், மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் இங்கே இந்த பகுதியில். இப்போ இங்கே இந்த இப்போ அங்கேருந்து இருக்கக்கூடிய ஸ்டஃப்ஸ் எல்லாம், இப்போ இங்கே என்னென்ன ஸ்டஃப் இருக்கோ இந்த ஸ்டஃப் எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக இது எல்லாமே வந்து இப்போ இந்த யாரெல்லாம் வந்து மிகவும் வந்து இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, ஐயா நாங்கள் சேரியில் வாழ்கிறோம் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு உடனே உடனே ஒரு நாட்டாமையோ அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் இருந்தால் 10 ரூபா வச்சுக்க அப்படின்னு தூக்கி போடுவார். அது மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம குறைவான சம்பளத்தில் இருக்கிறோம், அப்போ நம்ம வந்து ஃபுட் பேங்க் தேடி போகிறோம். அப்போ தேடி போகும்போது எனக்கு வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வைங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தா பைனாப்பிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பேக்டு பீன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பேக்டு பீன்ஸு இது போல வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரீம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எல்லாமே ஒரு ஜாம் ஒன்று, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் என்னென்னமோ எனக்கே தெரியல உள்ள என்னென்னமோ இருக்கு. இது ஒரு பை, அதுக்கப்புறம்
தேவையான பிஸ்கெட்ஸ், தேவையான பிஸ்கெட் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பிஸ்கெட் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் வந்து இலவசம். உங்களுக்கு கரும்புக்கும் ஒரு அதாவது ஒரு 2 இன்ச்சில் ஒரு கரும்பும் ஒரு 50 கிராம் சர்க்கரையும் கொடுப்பாங்க. 10 பேர் இருக்கும் குடும்பத்தில். இப்போ நாம் குறிப்பிட்டு இருக்கிறது 2 பேர், எங்கள் நான் வீட்டில் நானும் என்னுடைய மனைவி இருக்கோம். இப்போ 2 பேர், இப்போ இது ஒரு பேக் முடிஞ்சு, 2 பேக்கு. அதுக்கடுத்து அப்புறம் பருப்பு வகைகள். இப்போ பருப்பு வகைகள்னு பார்க்கும்போது 2 வகையான பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு வகையான ஒயிட் பீன்ஸு, இது ஒயிட் பீன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா சோயாபீன்ஸ், சோயாபீன்ஸு. அதற்கப்புறம் இப்போ இங்கே உண்ணக்கூடிய உணவு வகைகள், நீங்கள் அந்த மீன் சாஸு, டொமேட்டோ சாஸு, இது போலதெல்லாம். ஏன்னா இங்கே வந்து அவங்க அதிகமாக உணவு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கோல்கேட் பேஸ்ட்டு, அப்புறம் டோவ் சோப்பு. டோவ் சோப்புலாம் நாங்கள் ஊரில் போய் தான் வாங்கணும், இங்கே டோவ் சோப்பு இதெல்லாம் இலவசம். இப்போ இது கொடுத்துருக்காங்க, இது வந்து 3வது பேக்கு. அப்புறம் இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஊடுகளில் வந்து இருக்கக்கூடிய ரோட்டிஸ், இந்த தந்தூரி ரோட்டி இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தா கடையில் வாங்குறது. ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கா, இதெல்லாம் கடையில் இருக்கிறது, நம்ம வாங்குற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய உள்ள இருக்கு பிஸ்கெட்ஸ் இருக்கு, அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இது போல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து இதெல்லாம் நான் ஐட்டம்ஸ் நம்ம ஊரில் சாப்பிடுவோம் இல்லையா, நான் இங்கே கிடைக்காது. இதெல்லாம் ரொம்ப அரிது, நானே பார்த்ததில்ல இந்த நான் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரெட்டு, இது வந்து ஒரு ஹோல் வீட் பிரெட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அந்த பிரெட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இதோட எத்தனை பேக் ஆகிடுச்சு, 4 பேக் ஆச்சு. அப்புறம் நான் 5வது பேக் வரும்போது, இப்போ 5வது பேக்கில் எனக்கு வரும்போது, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இங்கே வந்து இந்த நம்ம ஊரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊரில் நம்ம நண்பர்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம், பேன்கேக் மிக்ஸ், இது வந்து பேன்கேக் மிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் இங்கே போய் நாங்கள் கடையில் வாங்கினோம் அப்படின்னா, இது வந்து குறைந்தது ஒரு 700ல் இருந்து ஒரு 800 ரூபாய் வச்சுக்கோங்க, குறைந்த தொகை. அப்புறம் உங்களுக்கு அநேகமாக இது நான் வந்து ஒரு கருத்து கணிப்பில் சொல்கிறேன், இல்லைன்னா இது அதிகபட்சம் 1300-1400 ரூபாய் இருக்கும். இது வந்து நீங்கள் தாராளமாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்த சாப்பிடலாம். அப்போ இதே போல் எத்தனை வகையான பாக்ஸஸ்ஸு, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் தான் இனிமேல் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாஸ்டாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய ஊறுகாய் உட்பட, இதெல்லாம் ஊறுகாய் ஐட்டம்ஸ், உட்பட இது எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து என்னென்னமோ இன்னும் நானே தேடணும். அதுக்கப்புறம் நிறைய வந்து க்ரீம் பேஸ்டு சாஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, அதாவது இங்க வந்து இந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதோட 5 ஆச்சு. அதுக்கப்புறம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து பாஸ்தா. இப்போ இங்க நாங்க இங்க சாப்பிடக்கூடிய பாஸ்தா வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் ஸ்பெகெட்டி, இது ஸ்பெகெட்டி. இப்போ இதெல்லாம் நான் போய் வாங்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பாக்ஸ் ஸ்பெகெட்டி நான் வாங்கணும் அப்படின்னா குறைந்தது வந்து இது ஒரு $7 வரும். $7 வச்சிங்கனாலும் குறைந்தது 400 ரூபாய் வந்துடும். அப்போ இது நான் வாங்கலாம். அதற்கப்புறம் ஸ்பெகெட்டி, அதுக்கப்புறம் இந்த மேஷ்டு பொட்டேட்டோஸ் இங்கே எல்லாமே இன்ஸ்டன்ட் தான், உருளைக்கிழங்குலாம் உள்ளே மசிச்சிருக்கோம், நீங்கள் அதே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இதெல்லாம் பாஸ்தா. அப்போ ஸோ நான் வந்து 5 முடிச்சு 6வது பேக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 7வது பேக்கு. இப்போ 7வது பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நாங்கள் பார்க்குறது பாப்பட், நம்ம அப்பளம் ஒரு 10 அப்பளம் இப்போ வச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு அதாவது எக் ஒயிட் லிக்யூடு, வெறும் எக், ஒரு நம்ம முட்டையினுடைய வெள்ளைக்கரு கரு சேர்க்காமல் வெள்ளையாக இருக்கிறது மட்டும் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டின்ஸுன்னு பார்க்கும்போது டின்ஸில் வந்து நம்ம மக்காச்சோளம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
இதுவும் இது கூடயும் ஃபாஸ்ட் ஆகுமே நிறைய இருக்கு. அப்ப இது வந்து ஆறு, இது வந்து ஏழாம் பேட்டு. நான் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இதுக்குள்ள பார்க்கும்போது இது வந்து எட்டாவது பேக். இப்ப இது எவ்வளவு பெரிய பேக்கு, இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம். இப்ப இதுக்குள்ள பார்க்கும்போது இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற கொண்டக்கடலை, நம்ம கொண்டக்கடலை எல்லாம் இதுல வந்து டின்ல இருக்கு, அவ்வளவுதான். கொண்டக்கடலை டின்ல இருக்கு. அது போல இருக்கக்கூடிய சாஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் இதை நம்ம பார்க்கும்போது காளான் மஷ்ரூம்ஸ் உள்ளே டீம்ல இருக்கு. அதே போல இது வந்து சிக்கன், சிக்கன் சாஸ் எல்லாம் உள்ள இருக்கு. இது வந்து எட்டாவது பேக்கு. இது ஒன்பதாவது பேக்கு. ஒன்பதாவது பேக்ல சாஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாஸ்தா சாப்பிட்றதுக்கு, அப்புறம் மேகி நூடுல்ஸ் இது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கேரட்டு வெங்காயம் காய்கறி வகைகள், கேரட் வெங்காயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்பிள் ஜூஸ், இது வந்து ஆப்பிள் ஜூஸ் 100% பியூர் ஆப்பிள் ஜூஸ் போட்டிருக்கு. அதற்கப்புறம் இது வந்து, அதாவது இது வந்து ஒரு பீஃப் ஐட்டம்ஸ், பீஃப்ல வந்து இது வந்து போலோகனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து ஒரு பீஃப் ஐட்டம்ஸ், இது வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டு. அப்போ இது வந்து எத்தனாவது பேக்கு, ஒன்பது, பத்தாவது பேக்கு. அப்புறம் இது வந்து பதினோராவது பேக்கு. இது ஒம்பது, பத்து இல்லைன்னா பதினொரு. இப்போ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இது வந்து இறைச்சி கறி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கறி வந்து ரெண்டு பேக்கு. இது வந்து ஒன்று வந்து மாட்டுக்கறியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து பன்றுக்கறியாக இருக்கும், இது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இது வந்து சீஸு. அப்புறம் ஜாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஹாட் டாக்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஹாட் டாக்ஸ். இது வந்து சுகரு, நம்ம வெள்ளை சீலை. இப்ப கிட்டத்தட்ட ஒன்பது பத்தாயிடுச்சு. அடுத்து வர்றது பதினோராவது பேக்கு. பதினோராவது பேக்கில் இது வந்து டிஷ்யூ. எதுக்கு டிஷ்யூ அப்படின்னா, கை துடைச்சிக்கிறதுக்கு, இல்லைன்னா இங்கே வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டிஷ்யூ கொடுத்துருக்குறாங்க, பதினோராவது பேக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வேக வச்ச சோறு, இது வந்து இது பேர் தான் தெரியுதா, இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் ரைஸ். இது வந்து ஏற்கனவே குக் பண்ணியிருக்கோம், உள்ளே குக் பண்ணி வேக வச்சே இருக்கும் இந்த ரைஸு. நீங்கள் அப்படியே வந்து மைக்ரோவேவில் வச்சு ஒரே நிமிஷத்தில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது ஏற்கனவே வேக வச்சிருக்கோம், இது இது பேர் இன்ஸ்டன்ட் ரைஸ். அப்புறம் இது வந்து சுகர் சிரப், இப்போ நம்ம ஜூஸ்லாம் போடுறோம் இல்லையா, ஜூஸுக்கு சேர்த்துக்கிறதுக்காக சுகர் சிரப். அடுத்து இது பன்னெண்டாவது பேக்கு. ஒவ்வொரு பேக்கும் அவ்வளவு பெரிய பேக்கா இருக்கு. இப்போ இது வந்து நாம சாப்பிடக்கூடிய நம்ம இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் போல, கார்ன்ஃபிளேக்ஸ் போல இருக்கக்கூடியது. இது வந்து இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க. இப்ப இது குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்காங்க. குழந்தை இல்லைன்னா இன்னொரு ரெண்டு சேர்த்து கொடுத்துருப்பாங்க போல. அப்புறம் மைதா, இது வந்து மைதா. பால் 2 லிட்ரு, இது வந்து 2% இருக்கக்கூடியது. ஆமாம், 2 லிட்ரு பால், இதுதான் பால், கனடாவில் இருக்கக்கூடிய பால் 2%. இது வந்து 2% இருக்கக்கூடியது. ஃபேட் வந்து 2% இருக்கும். எல்லாமே பண்ணை பால்.
ஜெஸி பிஸ்கட். அப்புறம் 12 போயிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெஷ் பிரெட்டு, ஃப்ரெஷ் பிரெட்டு, இப்போ தான் ப்ரௌன் பிரெட்டு, ஹோல் வீட் பிரெட்டு, இது வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இது உள்ள வந்து 2 பிரெட்டு, மொத்தம் வந்து 3 பிரெட்ல 3 ஐட்டம்ஸ் இருக்கு. இது வந்து 13 இல்லை 14 கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஊர்கள் எல்லாம் அந்த பணக்காரவங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய பிரெட்டு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் சாதாரணமா சாப்பிட முடியாது, இதெல்லாம் வந்து பணக்காரவங்க சாப்பிடுவாங்க. இந்த பனானாஸ் பிரெட், இதெல்லாம் பனானாஸ், அப்புறம் வந்து ஹனி பிரெட்னு சொல்லுவோம். இது போல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு நிறைய வெரைட்டிஸ் இப்போ இது போல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட இதுல வந்து மொத்தம் வந்து நம்ம வந்து 15 ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்கிறோம், 15 ஐட்டம்ஸ்க்கு மேல. இப்ப நான் இதை வாங்கினத சராசரியா ஒரு கடையில வாங்கினேன் அப்படின்னா குறைந்தது ஒரு $300 to $400 வைங்க. $400 அப்படின்னா ஒரு 50 ரூபாய் வச்சாலும் 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு அரசாங்கம் இலவசமா கொடுக்குது. இது எதுல இருந்து கொடுக்குது? நம்ம வாங்குற சம்பளம், நம்ம கட்டுற டாக்ஸ், நம்ம இங்க கட்டுற கரண்ட் பில்லு, நம்ம இங்க கட்டுற வாட்டர் பில்லு, நம்ம இங்க ரோடு போடுறதுக்கு கட்டுற ரோட் டாக்ஸ் பில்லு, இன்சூரன்ஸ் பில்லு, நாம கட்டக்கூடிய எல்லாவற்றிற்குமே இவங்க ஒட்டு மொத்தமா காசா வாங்குறாங்க. எல்லாத்துலயுமே காசு வாங்குறாங்க. அப்ப எல்லாத்துலயுமே நம்ம காசு வாங்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு இதற்கு தேவையான நம்ம பெனிஃபிட்ஸ் எல்லாமே மக்களுக்கு போகணும் அப்படின்னு எல்லா வசதிகளும் இருக்கு. எல்லா வசதிகளும் இப்ப இது வந்து நாங்க 2 பேர் என் குடும்பத்துக்கு, இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் தேவையான இதே வந்து இது பேர் நம்ம நாங்க இங்க சொல்றது குரோசரிஸ் அப்படிங்கிறோம். இப்ப ஊர்ல நம்மளுடைய பல சரக்குன்னு சொல்லலாம், நமக்கு குடும்பத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள்னு சொல்லலாம். இப்ப இதுல மளிகை பொருட்கள் மட்டும் இல்லை, உணவுப் பொருட்கள் இருக்கு, பால் இருக்கு, பழம் மட்டும் கிடையாது, பால்ல இருந்து காய்கறிகள்ல இருந்து அரிசி கூட உள்ள இருக்கு. அரிசி எந்த அரிசி அப்படின்னா பாஸ்மதி அரிசி, பாஸ்மதி ரைஸ் தான் உள்ள எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தொடர்ந்து நான் இதெல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு வந்து திறந்து காட்டலை, திறந்து காட்டினேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால நான் இதையும் திறந்து காட்டலை. இது வந்து நான் வந்து ஒரு 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 உதாரணமா ஒரு தோராயமா இதை வந்து நான் காட்டியிருக்கேன். இந்தியாவில் ஜிஎஸ்டி கட்டுறோம், ஹெச்எஸ்டி கட்டுறோம், இது வரைக்கும் அதனுடைய பயன் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? உங்களுக்கு வந்து இப்போ 2 ஆண்டுகள் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி வாங்கி. இந்த 2 ஆண்டுகள் அந்த ஜிஎஸ்டியை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இது வரைக்கும் யாராவது கேள்வியை கேட்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் பிச்சை எடுக்கிறீங்க, கையை நீட்டிக்கிட்டு நிற்கிறீங்க, சோத்துக்கும் பிரியாணிக்கும் சாராயத்துக்கும் போட்டி போட்டு நிற்கிறீங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் செய்யறதில்ல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த போன மாதம் வந்து $430 71 சென்ட் என்னுடைய கரண்ட் பில்லு. உடனே நான் வந்து ஒரு 211 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு கூப்பிட்டு, எனக்கு இங்கே கரண்ட் பில்லு என்னுடைய வரவை விட அதிகமாக இருக்கு, அப்போ என்னால் இந்த கரண்ட் பில்லை என்னால் கட்ட முடியாது, நான் வாடகை கட்டி இதெல்லாம் கட்டும் பொழுது என்னால் வந்து இதை வந்து ஒவ்வொரு மாதமும் சமாளிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கரண்ட் பில்லு கட்டுறதுக்குன்னு அதாவது ஒரு ஒரு வாலண்டியர்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அது வந்து குட் லேபர் எனர்ஜி ஃபண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இது கனடாவில் எல்லா ப்ராவின்ஸ்லையும் இருக்குது. அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கரண்ட் பில்லில் 50% உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போ $400 வருதா, உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு மாதமும் $200 போட்டுருவாங்க. இந்த ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய இந்த இந்த ப்ராவின்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா வருடத்திற்கு ஒரு முறை வந்து அவங்க ஒரு $200 நமக்கு கொடுப்பாங்க எல்லாத்துலேயும். அப்புறம் வீட்டு வாடகை வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பகுதிகளில் எங்கள் வீடு வந்து கொஞ்சம் சீப்பான ரெண்ட்டு கிடைக்கும்னு அவங்களே உங்களுக்கு வீடையும் பார்த்து கொடுத்துருவாங்க. இப்போ கனடாவுக்கு நீங்கள் வரவே கூடாது, வருவது 7 கடினம்னு நம்ம பல காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாம் ஏன் வரணும் என்று நினைக்கின்றோம்னா இதுக்கு தான், இதுக்கு தான் இந்த மாதிரி இது போன்ற நாடுகளுக்குள்ளே வந்து உட்காந்துடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவு. அதற்காகத்தான் இளைய தலைமுறைகள் பல கோடிகளை நம்ம பல லட்சங்களை செலவு செய்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். இருப்பினும் நாம் வந்து மோசமடைஞ்சு தான் போயிட்டுருக்கிறோம்.
அதற்கப்புறம் இந்த கரண்ட் பில்லு எனக்கு வந்து அடுத்த மாதங்கள்ல இருந்து எனக்கு வந்து ஒருவனுடைய உதவியால இந்த இருக்கக்கூடிய இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபுட் லேபர் எனர்ஜி ஃபண்ட் மூலமா எனக்கு வந்து மாசத்திற்கு ஒரு ஒரு தொகை கிடைக்கலாம். அதன் பிறகு இப்ப நாங்க கட்டக்கூடிய கரண்ட் பில்ல அரசாங்கம் கொஞ்சம் பொறுப்பேற்றுது. அரசாங்கம் வருடத்திற்கு ஒரு முறை கட்டுகின்ற கரண்ட் பில்ல எனக்கு ஒரு ஊரினுடைய மதிப்பு படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் எனக்கு கொடுக்குது. இப்போ ஒரு டாலர் 50 ரூபாய், 100 டாலர், 200 டாலர் கொடுக்குதுன்னா 10,000 ரூபாய் எனக்கு அரசாங்கம் மட்டும் கொடுக்குது. அதே போல இவர்கள் வந்து ஒரு மாதத்திற்கு என்னுடைய கரண்ட் பில்லுக்கு வந்து இவங்க வந்து குறைந்தது $10,000 வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இவங்க எனக்கு கொடுக்குறாங்க ஒரு ஒரு மாதத்திற்கு. அப்ப பார்க்கும்போது இங்கு நம்ம கட்டக்கூடிய காசுகளுக்கு ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம டாக்ஸ் கட்டுறோம். அந்த கட்டக்கூடிய டாக்ஸ் பிள்ளைகளுடைய இலவச கல்வி இன்னும் வந்து நான் அதற்குன்னு ஒரு ஒரு தனி தலைப்பு வச்சிருக்கேன். இருப்பினும் சும்மா ஒரு ஒரு சொல்றேன், பிள்ளைகளுக்கு என்று இருக்கக்கூடிய இலவச கல்வி பிள்ளைகளுக்கு என்று அந்த இலவச கல்வி நீங்க இப்போ அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை வந்து வளர்ற வரைக்கும் அரசாங்கமே பொறுப்பேற்றுக் கொள்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சராசரியா 20,000 22,000 23,000 அவர்களுடைய வரவுகளுடைய படி ஒரு மாதத்திற்கு அரசாங்கம் குழந்தையை வளர்ப்பதற்கு குழந்தை பிறந்ததிலிருந்து 18 வயசு ஆகிற வரைக்கும் அரசாங்கம் காசு கொடுக்குது. இப்போ இதையெல்லாம் அரசாங்கம் செய்யுது. நீங்க இந்தியாவில் வாங்குகின்ற, நீங்க தமிழகத்தில் வாங்குகின்ற, எங்களிடம் வாங்கி கொண்டிருக்கின்ற வரிகளுக்கு எங்களுக்கு முறையாக என்ன செஞ்சிருக்கிறீங்க? அதாவது 1 ரூபாய் 1982-83 ஆண்டுகள்ல ராஜீவ்காந்தி வெளியிட்டாரு. 1 ரூபாய் நாங்க இந்தியாவில் ஒதுக்கணும் அப்படின்னா மக்களுக்காக அதில் வந்து 15 காசு தான் போகுது, மற்ற காசுகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ 15 காசு மட்டும்தான் போகுது. இது வரைக்கும் இதில் இதற்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படலை, எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லை. தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் இதுக்கு வந்து தீர்வு காணப்படலை. அரசியல்வாதிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை அரசு அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் நாங்கள் லஞ்சத்தை கொடுத்து தான் வாழ வேண்டிய சூழலில் நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் லஞ்சத்தை பற்றி கூட பெருசா பேசல, எங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு எத்தனை கிராமங்கள்ல தண்ணிகள் இல்லை, எங்களுக்கு வந்து நிறைய வந்து சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் நாங்கள் பிரித்து வச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு நாடு என்பது மக்களை காக்க வேண்டும். உண்மையிலேயே இதெல்லாம் முடிந்த பிறகு நான் வந்து சைக்கிள் எடுத்துட்டு தான் போயிருப்பேன். நம்மகிட்ட சைக்கிள் தான் இருக்கு, சைக்கிளில் போயிருந்தேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, இவ்வளவு குரோசரிஸ் வந்து ஹவு டு யூ டேக் யூர் ஹோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, யூ டோன்ட் வரி அபவுட் இட், ஐ வில் ட்ரைவ் யூ அப்படின்னு சொல்லி, ஐயா ஒரு பெரியவர், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வாலண்டியராக இருக்கேன், ஃபுல் டைம் வாலண்டியர், வாட் எவர் யூ வாட் எவர் ஹெல்ப் யூ ஷுட் கால் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து என்னுடைய அந்த பைசைக்கிளை அவருடைய ட்ரக்கில் அவருடைய வண்டியில் தூக்கி போட்டுட்டு அதில் இருந்து இந்த க்ரோசரி ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து இறக்கிட்டு இந்த ஸ்டப்ஸ் எல்லாம் என்னுடைய மாடிப்படிகளை எடுத்து வச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமாக பேசிட்டு போகிறாரு. மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஊர்ல ஊர்கணக்கு எப்படி பார்க்குறாங்க, இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து எல்லாருமே சமம், நீங்கள் பிரதமராக இருந்தாலும் பிச்சை எடுப்பவராக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே சுடுபாடு தான், ஒரே பள்ளி தான், ஒரே கல்வி தான், ஒரே மருந்து தான். இங்கே மருந்தகம் என்பது இலவசம், அதை நம்ம தனியான ஒரு தலைப்புகள் தான் அவங்க பதிவு பண்ணுறேன். பொதுவாக பார்க்கும்போது இவ்வளவும் எனக்காக கொடுத்த இந்த கனடா அரசாங்கம் இது வந்து எனக்கு 2 ஆண்டுகளாக வந்து நான் வந்து இந்த நிலைகளை வந்து போகலை, இப்போதான் நான் இந்த இதுக்காக விண்ணப்பித்திருந்தேன். உடனடியாக 5 நிமிடங்கள் நீங்கள் கரும்பு வாங்கணும் சக்கரை வாங்கணும்னா கிட்டத்தட்ட அதுக்கு உங்களை நொந்து நூலாகி உங்களை கொண்டுட்டு தான் விடுவாங்க. எத்தனை பெரியவர்களுக்கு, வயசான பாட்டிங்களுக்கு, பெற்றோர்களுக்கு அங்கே போய் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அங்கே போய் ப்ரெஷர் வந்துருன்றது நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நீங்கள் கொடுக்குறதுக்குள்ள நொந்து நூலாகி அந்த 1,000 ரூபாயை வாங்குறதுக்குள்ள செத்து பிணமாகி தொடர்ந்து நாம் எவ்வாறு பின்னோக்கி நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாருமே உணரணும். இது வந்து ஒரு உண்மையான உணர்வுகளுக்கான ஒரு காணொளி, அனைவரும் உணர்ந்து நம்மளுடைய நிலைகளை உயர்த்த வேண்டும், சமூக வலைதளங்களில் நல்ல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், அனைவரும் நேர்மையாக இந்த சமூக வலைதளங்களில் பயணிக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு புறம் நாம் வந்து கொடியை தூக்க வேண்டும் இல்லை வாழ்க சொல்ல வேண்டும் என்பதற்காக வாழாமல் சமுதாயத்தினுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும்
அனைத்து வாகனம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற தனியார் உறுப்பு தனியார் நிறுவனங்கள் தனியாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த அரசாங்கம் அனைத்து வசதிகளையும் வழங்க வேண்டும். அனைத்து வசதிகள் இருந்தும் அரசியல்வாதிகளினுடைய வங்கி கணக்குகளும் அரசியல்வாதிகளுடைய வீடும் சொத்துக்களும் மட்டுமே குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் உணர்த்த வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பிரதமர் சாதாரணமா போறாங்க வர்றாங்க, ஆனா எங்க நாட்டுல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் அப்படி இல்லை, பல்வேறு பாதுகாப்போட வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஆகவே இவைகள் அனைத்தும் மாற்றப்பட வேண்டும். சமூக வலைதளங்களில் நல்ல செய்திகளை நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு பரப்புவோம். உலகமெல்லாம் இந்த செய்திகளை கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர் உண்மையை உறக்கச் சொல்வோம். சமூக வலைதளம் என்பது நாம் நம்மளுடைய புகைப்படங்களை பகிர்வதற்கு மட்டுமல்லாமல் நல்ல செய்திகளை சமூக வலைதளங்கள் மூலமாக கொண்டு சென்று இளைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்வை ஒரு வழிகாட்டியாக ஒவ்வொரு தலைமுறை ஒவ்வொரு நபரும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பதிவுகளையும் வித்தியாசமான ஒவ்வொரு உண்மையான நிகழ்வுகளோடும் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய உணர்வு என்னை பின்தொடர்கின்ற எமது இளைய தலைமுறைகள் அனைவருக்கும் தயவு செய்து நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் அனைவருக்கும் உதவிகள் செய்தோம் என்ற உதவிகளை செய்வோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் உண்மையை என்றென்றும் உணர்வோடும் நேர்மையோடும் உறக்கச் சொல்வோம். இருப்பினும் வரும் காலம் ஒரு காலம் வரும் விரைவில் அன்று நம் அதிரடியாய் அனைத்து விதமான சமூக நலத்திட்டங்களிலும் ஒட்டுமொத்தமாக இறங்கி பணிபுரிவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.